இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ அரசியல்வாதி திட்டினதுனாலதான் இவங்க எல்லாரையும் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம்னு சொல்றேங்கிறாங்க. ஆனா நான் உண்மையை சொல்லணும்னு விரும்புறேன். என்னுடைய சின்ன வயசுல நான் என் வீடை விட்டுட்டு ஒரு பைய எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டேன். ஒரு நாடோடி மாதிரி நாட்டில் எல்லா இடங்கள்லையும் இங்கே இங்க நான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஏதோ தேடிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய பாக்கெட்ல ஒரு ரூபா கூட இல்லை, ஒரு பைசா கூட கிடையாது. ஆனா உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன், கண்டிப்பா இந்த விஷயத்தை கேட்டு நீங்க எல்லாருமே பெருமை கொள்வீங்க. என்னுடைய நாடு எப்படி இருக்கு, என் நாட்டுடைய தாய்மார்கள் சகோதரிகள் எப்படிப்பட்டவங்க, என் நாட்டுடைய குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா பெருமைப்படுவீங்க. என் பாக்கெட்ல ஒரு ரூபா கூட கிடையாது, எனக்கு மொழியும் தெரியாது, தோல்ல ஒரு பை மட்டும்தான் தொங்கும். ஆனா என்ன ஆகும் தெரியுமா, ஏதோ ஒரு குடும்பம், யாராவது ஒரு பெரியவங்க, யாராவது ஒரு சகோதரி, எந்த காரணத்தினாலன்னு தெரியாது, எப்படியாவது யாராவது என்கிட்ட என்ன பார்த்து, இங்க பாருப்பா தம்பி, நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்பாங்க. இன்னைக்கு நான் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சொல்றேன், நான் பல வருஷங்கள் இப்படித்தான் வாழ்ந்தேன். தோல்ல ஒரு பைய எடுத்துக்கிட்டு நான் வெளியில சுத்துவேன், பாக்கெட்ல ஒரு ரூபா கூட கிடையாது. ஆனா நான் ஒரு நாள் கூட பசியோட இருந்தது கிடையாது. இதனாலதான் நான் சொல்றேன், இதுதான் என்னுடைய குடும்பம்னு. இந்த 140 கோடி நாட்டு மக்கள், இவங்க என்னுடைய குடும்பம். நான் யாருன்னே தெரியாது, என்னோட அடையாளம் எதுவும் கிடையாது. தோல்ல ஒரு பைய வச்சுக்கிட்டு வெளியில அலைஞ்சு தெரியற பையனா இருந்தேன். அந்த நேரத்துல இந்த நாட்டில் இருக்கிற 7 குடும்பம் கூட நான் எங்க போனோம் அங்க என் மேல அக்கறைய காட்டினாங்க. இதனாலதான் நான் இன்னைக்கு ஏழைகளுக்காக, தாய்மார்கள் சகோதரிகளுக்காக முழு மனசோட ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்றேன். அவங்க நல்லதுக்காக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணம், மொத்த நாட்டிலையும் என்ன அவங்க குடும்பம்னு நினைக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் அந்த கடனை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட பட்ட கடனை தீர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளோட கடனை தீர்த்துக்கிட்டு இருக்கேன்.